அவ்வா ஒரு கதை சொல்லுங்க. உங்களுக்காக நான் ராமாயண கதை சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க அவ்வா சொல்லுங்க. ராமாயணத்தை முதல்ல எழுதினது வடமொழியில் வால்மீகின்னு ஒருத்தர் எழுதினாங்க. அப்புறம் தமிழில் கம்பர்னு ஒருத்தர் எழுதினார். அதனால் கம்ப ராமாயணம் அது அழைக்கப்படுது. இப்போ கதைக்கு போகலாமா? கோசலைன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கு ராஜா வந்து தசரத மகாராஜான்னு ஒருத்தர் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். அவர் வந்து அவருடைய மக்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டார். அந்த நாடு ரொம்ப செல்வ செழிப்பாகவும் இருந்தது. ஆனாலும் அவர் எப்போவுமே ஒரு கவலையாகவே இருந்தார். ஏன்னா அவருக்கு பிள்ளைகளே இல்லை. அதனால் தசரதர் என்ன பண்ணார்னா, ரிஷ்யசிலிங்கர்னு ஒரு முனிவரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய யாகம் நடத்தினார். அந்த சமயம் ராவணன் ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். அவன் வந்து தேவர்களெல்லாம் துன்புறுத்தி வந்தான். அப்புறம் அதனால் பிரம்மாவை தலைவராக வச்சுக்கிட்டு தேவர்கள்லாம் மகாவிஷ்ணு வந்து கேட்குறாங்க, பகவானே எங்களை காப்பாற்று, ராவணனை கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் தசரதருக்கு மகனாக பிறந்து ராவணனை கொள்ளுவேன்னு சொன்னார். அவ்வா எனக்கு ராவணன் தெரியும், நிறைய தலை இருக்குமே அவர் தானே? ஆமாம், அவருக்கு 10 தலை இருக்குன்னு சொல்லுவாங்க. தசரதர் யாகம் வளர்க்கும் போது அதுலேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு சாமி மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்துட்டு தசரதர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, தசரதா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மயமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பாயசத்தை அவர்கிட்ட கொடுக்குறார். இதை வந்து உன் மனைவிகள்கிட்ட கொடு அப்படி சொல்கிறாரு. தசரதர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அவருக்கு 3 மனைவி, அந்த 3 மனைவிக்கும் அந்த பாயசத்தை கொடுக்குறார். கொஞ்ச நாள்லே அவங்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. கௌசல்யாவுக்கு ராமர், அவர் தான் மூத்தவர். கௌசல்யாவுக்கு ராமர் பிறந்தார். அதுக்கு பிறகு கைகேயிக்கு பரதன் பிறந்தாங்க. லக்ஷ்மணனும் சத்ருக்கனும் சுமித்திரைக்கு பிறந்தாங்க. இவங்க எல்லாமே மகாவிஷ்ணுவோடைய அம்சமாக கருதப்படுறாங்க. நம்ம ராமர் பிறந்த நாளை தான் ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடுறோம். இந்த 4 பிள்ளையும் ரொம்ப அழகாகவும் உயரமாகவும் நல்ல தீரர்களாகவும் நல்லா வளர்ந்து வந்தாங்க. இவங்க கொஞ்சம் பால வயசுலலாம் வசிஷ்ட முனிவர்னு ஒருத்தர்கிட்ட குருவாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வேதங்கள், வேலை வேட்டையாடுறது, குதிரை சவாரி, குத்துச்சண்டை, கத்தி சண்டை, வில்வித்தை எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இதில் ராமரும் லக்ஷ்மணனும் ஒன்றா இருப்பாங்க. அதேமாதிரி பரதனும் சத்ருக்கனும் ஒன்றா இருப்பாங்க. இப்படியே இருக்கும்போது இவங்களுக்கு 15 வயசு ஆகிடுது. அந்த நேரத்தில் அயோத்திக்கு விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர், பெரிய முனிவர் அவர். அவர் வந்து தசரதர் தேடி வர்றாரு. அவரை முனிவரை பார்த்தோன்னே தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ராஜ மரியாதையோடைய வரவேற்று, என்னை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, உங்களுக்கு நான் எதனா செய்யணுமா அப்படின்னு தசரதர் பணிவாக கேட்குறார். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, ராஜாவை பார்த்து, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ உங்களை பார்த்ததில். எனக்கு வந்து பெரிய, நான் ஒரு யாகம் நடத்துகிறேன், ரொம்ப அரக்கர்கள்லாம் வந்து அதுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அதனால் என்னோட நீ ராமனை அனுப்பி வச்சு எனக்கு யாகம் வளர்க்குறதுக்கு உதவி புரியணும்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் தசரதருக்கு அப்படி திடுக்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா சின்ன பையன் ராமனுக்கு அதுக்கு வயசு பத்தாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஸ்வாமித்திரருக்கு தெரியும் ராமருடைய பலம் என்னன்னு. விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இது உடனே என்ன பண்ணார் தசரதர், ஓகே நான் வந்து உங்களோட அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொன்னார். லக்ஷ்மணன் என்ன பண்ணார் தெரியுமா, நானும் அண்ணாவோட கூட போகிறேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து ராமரும் லக்ஷ்மணரும் அவங்க அப்பா தசரதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து, இது தண்டக ஆரண்யம், ஆரண்யன்றது வந்து காடு, இது தண்டகாரண்யம், இதில் தடாகைன்னு ஒரு அரக்கி இருக்கா, அவளை வந்து பையன் வந்து மாரிசன் ஒருத்தரோட வசித்து வரா, அவளுக்கு வந்து 1000 யானையோட பலம் இருக்குது, அதனால் இந்த அரக்கிக்கு பயந்துக்கிட்டு யாருமே காட்டுக்குள்ளே நுழையவே மாட்டேங்கிறாங்க, ராமா உன்னால் ஒருத்தரால் மட்டும்தான் இவளை கொல்ல முடியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. அப்போது ராமர் யோசிக்கிறாரு, ஒரு பெண்ணை கொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு.
ஆனால் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடக்கணும்னு அவங்க அப்பா தசரதர் சொன்னது அவருக்கு ஞாபகத்தில் வருது. உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் அம்பை எடுத்து அந்த அரக்கியோட சண்டை போட்டு தாடகை அரக்கிய ராமர் கொன்னுட்டார். அதுக்கு பிறகு மறுபடியும் யாகம் வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தாடகையோட பையன் ஒருத்தன் சொன்னேன்ல, அந்த பையன் பேர் என்ன சொன்னேன், மாரிசன். அந்த மாரிசனும் சுபாகு அப்படின்னு இன்னொரு அரக்கனும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் யாகம் வளர்க்குறதுக்கு தடை பண்ணுறாங்க. தடை பண்ணுறாங்கன்னா மாம்சம்லாம் கொண்டு அதில் போட்டு ஒரே அமக்களை படுத்துகிறாங்க. ராமர் மாரிசனை கடலில் தள்ளிட்டு சுபாகுவை கொண்டுட்டார். இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, விஸ்வாமித்திரர் யாகத்தை நல்லா வெற்றிகரமாக முடித்து ரொம்ப சந்தோஷமாக ராமரையும் லக்ஷ்மணரையும் வாழ்த்துறாரு. அவ்வா, ராமர் என்ன மாதிரியே ஸ்ட்ராங் ஆவா? ஆமாம், ஏன்னா அவர் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரமாச்சே. மறுநாள் காலையில் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து மிதிலைக்கு போகிறேன், நீங்களும் என்னோட வாங்கன்னு சொல்கிறாங்க. ராமரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் ராமரும் லக்ஷ்மணரும் அவரோட கூடவே மிதிலைக்கு போகிறாங்க. மிதிலைன்னு ஒரு நாடு, அந்த நாட்டை வந்து ஜனகர்னு ஒரு ராஜா ஆண்டு வர்றார். அவர் ஒரு பெரிய ஞானி. அவருக்கு குழந்தையே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, நிலத்தை உழும் போது ஒரு பெட்டி கிடைக்குது அவருக்கு. அது உள்ள ஒரு குழந்தை இருக்குது, அது ஒரு பெண் குழந்தை. அதுக்கு சீதைன்னு பேர் வச்சு நல்லபடியாக வளர்த்து வர்றாரு. அது தேவதை மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைய நல்லா வளர்த்து அந்த குழந்தை பெரிய பெண்ணாயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அங்கே வைபவம் நடக்குது மிதிலையில். அதுக்கு தான் விஸ்வாமித்திரர் போகிறாரு. அது எப்படி அந்த நம்ம ஜனகர் அந்த சீதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஜனகருக்கு ஒரு சமயம் சிவபெருமான் வந்து ஒரு அதிசய வில்லை கொடுத்துருந்தார். அந்த வில்லை வந்து நம்மளாலாம் தூக்கவே முடியாது யாராலையும். அதை யார் தூக்கி அந்த வில்லை வந்து நான் ஏற்றுகிறார்களோ அவருக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் வச்சிருக்கிறாரு அந்த ஜனகராஜா. எல்லா நாட்டு இளவரசர்களும் அரசர்களும் அன்னைக்கு கூடி அந்த மண்டபத்தில் எல்லாரும் உக்காந்துருக்காங்க. விஸ்வாமித்திரரும் ராமர் லக்ஷ்மணர் உட்பட அந்த அரங்கத்துக்குள்ளே நுழையிறாரு. விஸ்வாமித்திரர் பார்த்தோன்னே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. வந்து அவர் வந்து உபசரிக்கிறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து ராமர் யார் லக்ஷ்மணர் யாருன்னு அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. உன்னுடைய சிவதனுச ராமனுக்கு காமிய அப்படின்றாரு. ஜனகரும் உடனே ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறாரு, வாங்கன்னு கொண்டு போய் அந்த இடத்துல வந்து சிவதனுசோ காமிக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறார் ஜனகர், இந்த சிவதனுசை இந்த ராமர் தூக்கி வில் உடைப்பாரா, வில் ஏற்றுவாரா அப்படின்னு நினைக்கிறார். அப்படி ஏற்றுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், என் சீதை இவருக்கு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஜனகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்புறம் அந்த வைபவம் நடக்குது. ஒவ்வொரு ராஜாவாக வந்து அந்த சிவதனுசு இருக்கிறத எடுத்து தூக்க பார்க்குறாங்க. யாராலையுமே தூக்கக்கூட முடியல. ஒவ்வொருத்தரும் வராங்க வராங்க வராங்க, ஒவ்வொருத்தரும் யாராலையும் அந்த சிவதனுசை தூக்க முடியல. அப்புறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, ராமரை போய் நீ எடுப்பான்னு சொல்கிறாரு. நானா அப்படிங்கிறார். ஆமாப்பா அப்படின்றாரு. உடனே ராமர் போய் அப்படியே வெகு சுலபமாக போய் அந்த வில்லை அப்படியே தூக்கி ஒரு நுனியை தம்மோட கால் கட்ட வரல வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி அந்த வில்லை ரெண்டாக உடச்சிட்டாரு சிவதனுசை. ஜனக மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதேமாரி விஸ்வாமித்திரர் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜனகர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேரும் சேர்ந்து தசரதருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு தசரதரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்களும் அங்கே வரோம், மிதிலைக்கு வரோன்னு சொல்லிட்டு வராங்க. மிக பிரமாதமாக அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதே நேரத்தில் ராமருடைய மற்ற மூன்று தம்பி இருக்காங்கள்ல, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன், அவங்க மூணு பேருக்கும் அதே நாளில் சீதையோட தங்கச்சி ஊர்மிலைன்னு இருக்காங்க, அவங்கள லக்ஷ்மணன் இருக்கும். ஜனகருடைய தம்பி பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள பரதனுக்கும் சத்ருகணனுக்கும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் முடித்து எல்லாரும் மறுபடியும் அயோத்திக்கு வராங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ராமரையும் சீதையும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க.
தசரதர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து நம்ம ஆட்சி பொறுப்புலேருந்து விலகிட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம், ராமர் இனிமேல் நாட்டை ஆளணும்னு யோசிக்கிறார். உடனே தான் மந்திரிங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு. அவங்களும் சரி, அது நல்ல யோசனையாக இருக்குது, ராமரே இனிமேல் நம்ம நாட்டை ஆளலாம், அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதை கேட்டு எல்லா ஜனமும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, பரதனும் சத்ருகனும் அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு கேகய நாடுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு வருத்தப்பட்ட ஒரே ஒருத்தவங்க யாருன்னா, அவங்க பேர் மந்தரை. அவங்க வந்து கைகேயி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பணிப்பெண், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவங்க அவங்க. இதை கேட்டு இந்த மந்தரை என்ன பண்ணுறா, நேராக கைகேயிக்கிட்ட போய் இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. முதல்ல அவளுக்கு கைகேயிக்கு தெரியாது. இதை சொல்கிறவளே மந்தரை தான், அவங்களுடைய பணிப்பெண் தான். அப்போ இதை கேட்டோன்னே கைகைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமர் என்னோட ராமருக்கு பட்ட அபிஷேகமா, என்னோட ராமருக்கு பட்ட அபிஷேகமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவளுக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மந்திரிக்கு இது பிடிக்கவே இல்லை. எப்படின்னா இந்த பட்டாபிஷேகத்தை நம்ம நிறுத்தணும் அப்படி சொல்லிட்டு கைகைக்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ என்ன இவ்வளோ அசடாக இருக்கிற, உன்னை தான் நம்ம தசரதருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னுடைய பையனுக்கு இல்லை நீ பட்டாபிஷேகம் கேட்கணும், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா எல்லா அதிகாரம் அவங்க அம்மா கௌசல்யாக்குள்ளே போயிடும், அவள் உன்னை பழி வாங்கிடுவா அப்படின்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லி அவங்க கைகேயியுடைய மனசை இந்த மந்தரை கெடுக்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு வந்து கைகேயிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது மனசில். சரி இதுக்கு என்ன செய்யலாம், நீ ஏன் சொல்லு மந்தரை அப்படின்னு அவளை கேட்குறான். உடனே மந்தரை என்ன சொல்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வந்து தசரதர் ஒரு தடவை போரில் தாக்கப்பட்டு நினைவிழந்த போது நீ அவருக்கு வந்து ரதத்தை ஓட்டி சென்று அவர் உயிரை காப்பாத்தின, அப்போ உனக்கு அவர் ரெண்டு வரம் கொடுத்துருக்கிறாரு, அதை வந்து நீ இப்போ உபயோகிக்கலாம், அந்த வரத்தை வச்சு நீ வந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு ஒரு வரம் கேளு, இன்னொரு வரத்தை ராமர் 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா. யாரு, மந்திரை கைகேயிக்கிட்ட சொல்கிறா. கைகேயி ரொம்ப நல்லவ, ராமனிடமும் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவ, ஆனால் மனசை மந்தரை கெடுத்துட்டா. மறுநாள் தசரதர் என்ன பண்ணுறாரு, கைகேயிக்கிட்ட ராமருக்கு நாளைக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலான்னு வராரு. ஆனால் அவன் அரண்மனையை திறந்து பார்க்கும்போது கைகேயி தலைவிரி கோலமா அப்படியே தரையில் இருக்கிறாங்க. அப்போது தசரதர் வந்து கைகேயிக்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு உடம்பு எதனா சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கைகேயி கண்ணிலேருந்துலாம் தண்ணி வருது அப்படியே, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் ஏற்கனவே 2 வரம் கொடுத்தீங்கல்ல, அந்த வரத்தை எனக்கு இப்போ தரணும். ஒன்று பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், இன்னொன்று ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, கைகேயி சொல்கிறாங்க. தசரதருக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார். கொஞ்சம் நாய் கழித்து எழுந்து பார்க்குறாரு, அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒதுருது. என்ன சொன்ன கைகேயி, நீ என்ன சொன்ன, உன்னை தானே அவன் அம்மாவோட ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான், அப்படி இருக்கும்போது எப்படி நீ இப்படி சொல்கிற, ராமர் இல்லாமல் நான் உயிரோடு இருப்பேனா, உன் மனசை மாற்றிக்க, நீ வேறு எதனா வரேன் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் பட்டாபிஷேகம். அப்போ வந்து தேர் ஓட்டுற சாரதி வரார், வந்துட்டு எல்லாம் ரெடிங்க ஐயா வாங்க பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடின்னு சொல்ல தசரதர்கிட்ட வராரு. ஆனால் தசரத் பேசுகிற நிலையிலேயே அவர் இல்லை. உடனே கையை என்ன பண்ணுறாங்க, நீ போய் ராமரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அந்த சாரதியை அமுச்சிட்டாங்க. உடனே ராமர் வராங்க. என்னம்மா என்ன என்னாச்சு, அப்பாவுக்கு ஏன் அப்பா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவுக்கு என்ன எதனா கோவமா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ராமர் கேட்குறாரு. அவங்க அப்பாவால் எதுவுமே பேச முடியல. கைகேயியே சொல்கிறாங்க, நான் வந்து உங்கள் அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்துருக்காங்க, அந்த வரத்தைப்படி நான் இப்போ அந்த வரம் என்னை கேட்டிருக்கேன். ஒன்று பரதன் வந்து இந்த நாட்டை ஆளணும், ரெண்டாவது நீ வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணும், இதை தான்ப்பா நான் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்.
அதுதானம்மா, நான் ஆண்டா என்ன, வரதம் ஆண்டா என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. காட்டுக்கு தானே போகணும், நான் இன்றைக்கே காட்டுக்கு போக ரெடியும்மா. நீங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க, நான் இன்றைக்கே காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கைகேயி கிட்ட ராமர் சொல்கிறார். இதுக்குள்ளே நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தீ மாதிரி இந்த விஷயம் பரவிடுது. ராமர் காட்டுக்கு போகிறாங்களாம், ராமர் காட்டுக்கு போகிறாங்களான்னு எல்லா மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. லக்ஷ்மணன் இதை கேட்டு செம்ம கோபம் வந்துடுது ராமர் லக்ஷ்மணனுக்கு. அப்பா கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ராமர் தடுத்துடுறார், வேணாம், அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்பா வரம் கொடுத்துருக்காங்க, அது நிறைவேற்றட்டும், நான் போகிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறார். உடனே லக்ஷ்மணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நானும் உங்களோட காட்டுக்கு வருவேன், கண்டிப்பாக என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், என்னால் நீங்கள் இல்லாமல் இங்கே தனியாக இருக்க முடியாதுன்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. உடனே சரின்னு ராமரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. உடனே சீதையை கூப்பிட்டு ராமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லாத சமயம் எங்கள் அம்மாவெல்லாம் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சீதை கிட்ட சொல்கிறாங்க. சீதை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, தயவு செய்து என் மேலே இரக்கம் காட்டுங்க, நானும் கண்டிப்பாக உங்களோட தான் வருவேன், நீங்கள் இல்லாமல் நான் தனியாக இருக்க முடியாது அப்படின்னா சீதை அழறாங்க. சரின்னு ராமர் சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் காட்டுக்கு கிளம்புறாங்க. வழியில் ஜனங்கள்லாம் அழறாங்க, என்னடா ராமர் காட்டுக்கு போகிறாங்களேன்னு அத்தனை பேரும் அழறாங்க. இவங்க மூணு பேரும் முனிவர் மாதிரி உடுத்திக்கிட்டு அப்படியே ஒரு ரதத்தில் அயோத்தி வழியாக கிளம்புறாங்க, காட்டுக்கு கிளம்புறாங்க. சுமந்திர ரதத்தை ஓட்ட ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் அன்னைக்கு ராத்திரி புழுக்க பயணம் செய்கிறாங்க. கடைசியில் கங்கை கரையை அடைகிறாங்க. அன்றைக்கி ராத்திரி கங்கை கரையிலேயே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் குகன் என்ற வேடன் இருக்கார்ல, அந்த அரசன் வசிச்சுட்டு வரார். அவருக்கு இந்த அயோத்தியில் நடந்த கதையெல்லாம் தெரியும். அவர் ராமரை பார்த்து ரொம்ப ராமர் மேலே உயிரே வச்சுருக்கிறார். அவர் பார்த்து, நீங்கள் ராமா நீங்கள் இங்கேயே தங்கிக்கிங்க, இந்த அரசு செல்வம் எல்லாம் உங்களோடது தான், நீங்கள் இங்கேயே இருக்கலாம் எங்களோடன்னு சொல்கிறாரு. அவருடைய அன்பை பார்த்து ராமர் அப்படியே மனம் நெகிழ்ந்து போயிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு நாலு சகோதரர் ஏற்கனவே, உன்னோட சேர்த்து நம்ம இனிமேல் அஞ்சு சகோதரர் ஆயிட்டோம், ஆனால் நான் கைகேயி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு துறவியை போல் நான் வாழறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் நாங்கள் கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, குகன் கிட்டே சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு ஒரு படகுல ஏறிக்கிறாங்க. கங்கைக்கு படகுல ஏறிட்டாங்க. குகன் தான் படகுலாம் ரெடி பண்ணி தராரு. அப்புறம் ராமர் என்ன பண்ணுறாரு, ரதம் ஓட்டிகிட்டு வந்தார்ல சுமந்திரர், அவரை பார்த்து சொன்னாங்க, எங்கள் அயோத்திக்கு திரும்பி போங்க, எங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படகை பார்த்துட்டு படகுல போகிறத பார்த்து அந்த சுமந்திரரும் குகனும் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் மூணு நாளைக்கு பிறகு சுமந்திரர் அயோத்திக்கு வந்து சேர்றார். வந்துட்டு நேராக தசரதை பார்க்க போகிறாரு. பார்த்தா அவர் வந்து அப்படியே குற்றுயிராக கிடக்கிறாராம், ஒன்றுமே முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கார். அவர் சுமந்திரரை பார்த்தோடனே அந்த வேதனையோட ராமா ராமான்னு அழுகுறாராம் தசரதர். அன்னைக்கு ராத்திரியே தசரதர் அப்படியே இதையும் ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கிட்டு உயிரை விட்டுறார், இறந்து போயிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, பரதனை கூட்டிகிட்டு வர சொல்லி வசிஷ்டர் ஆளை அனுப்புகிறார். பரதனை கூட்டிகிட்டு வாங்க, கேகய நாட்டிற்கு போயிருக்காங்கல்ல பரதன், அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லாதீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. தசரதன் உயிரை விட்டுட்டார்னு சொல்கிறோம்ல ராமரை பிரிஞ்சு, அதுக்கே ஒரு கதை இருக்குது. அது அவருக்கு ஒரு சாபம். அது என்னன்னா, தசரதன் வந்து வாலிப வயசில் இருக்கும் போது காட்டில் வேட்டையாட போகிறார். அப்போ வந்து சிரவணன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பையன் இருந்தான். அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் குருடு அந்த பையனுக்கு. ரெண்டு ஒரு தொட்டில் ஒரு பெரிய கொம்பு மாதிரி தராசு மாதிரி செஞ்சு ஒரு கூடையில் அப்பாவையும் இன்னொரு கூடையில் அம்மாவையும் வச்சுக்கிட்டு தோல்லியே எங்கே போனாலும் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். அவனுக்கு வீடு வாசல்லாம் இல்லை, காடு தானே அந்த காலத்துலலாம், அந்த காட்டில் அப்படியே நடந்து போய் அங்கே இருக்கிற பழங்களாம் எடுத்து கொடுத்த அப்பாவுக்கு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு தடவை அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குப்பா, தாகமாக இருக்கேன், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா சொல்கிறாங்க. அங்கே சுற்றி பார்த்தா தண்ணி இல்லை. சரி, நான் அம்மாவையும் அப்பாவையும் அந்த கூடையோடு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு
பக்கத்தில் எங்கன்னா குளம் இருக்கான்னு பார்த்து குளம் இருக்குது பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அதில் போய் தண்ணி எடுக்க போகிறாரு. இந்த தண்ணி எடுக்கும் போது குளத்துக்குள்ள சொம்பில் வந்து தண்ணி எடுத்தா முழுக்கு முழுக்குன்னு ஒரு சத்தம் வரும், தண்ணி நுழையிற சத்தம். அவ்வளோ தெளிவாக சத்தம் இல்லாமல் காடு இருக்குது. அந்த தசரதன் காதுக்கு வந்து யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. பக்கத்தில் இருந்துருக்கிறாரு அவர். அவர் என்ன நினச்சிட்டாரு, யானை தான் தண்ணி குடிக்குது நினச்சி ஒரு அம்பை எய்தி யானை நினச்சி பார்க்காமையே அம்பை விட்டுட்டார். அதுக்கு இந்த பையன் மேலே சிரவணன் மேலே பட்டுடுச்சு. அவன் அம்மா அப்படி கத்தி கீழே விழுந்துட்டான். ஐயோ என்னடாது, நம்ம யானை நினச்சி அடித்தோமே, குரல் கேட்குது மனுஷ குரல் மாதிரி கேட்குதுன்னு ஓடி போய் பார்க்குறாரு தசரதன். ஒருத்தன் நெஞ்சில் அம்பு பட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, சிரவணன் சொல்கிறான், நான் வந்து தசரதன், இந்த ஊர் இளவரசர், தெரியாமல் நான் யானை நினச்சி உன் மேலே அம்பு போட்டேன். சரி பரவாயில்லைங்க ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எங்கள் அம்மா அப்பா அங்கே மரத்தடியில் இருக்காங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு மட்டும் தண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படி சொல்லிடுறாங்க. சரிங்க சரிங்க தம்பி, நான் தண்ணி கொடுத்துட்றேன்னு தண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கடையில் அந்த பையன் உயிரை விட்டுட்டார். சிரவணன் உயிர் இறந்து போயிட்டார். தண்ணி எடுத்துக்கிட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்டே போகிறாங்க. அப்போ இந்த தசரதனோட காலடி இந்த சருகுலெல்லாம் பட்டு சத்தம் கேட்குது யாரோ வரா மாதிரி அந்த சிரவணனோட அப்பாவுக்கு. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இதோ வந்துட்டான், சிரவணன் வந்துட்டான்னு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க இது சிரவணன் காலடி மாதிரி கேட்கல, வேறு யாரோ வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தசரதன் வந்து இந்த சிரவணனுடைய அப்பா அம்மா கிட்ட தண்ணியை கொடுக்குறாரு. ஐயா இந்தாங்க தண்ணி அப்படி கொடுக்குறாரு. ஏன் எங்கள் பையன் எங்கே அப்படின்னு சிரவணனுடைய அப்பா கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் யானை நினச்சி அம்பு விட்டேன், அது உங்கள் பையன் மேலே பட்டுடுச்சு, உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே துடிச்சு போயிடுறாங்க சிரவணனோட அம்மா அப்பா. ஐயோ என் பையன் இறந்துட்டானா, எங்களுக்கு அவன் தானே துணையாக இருந்தான் அப்படின்னு அழுகுறாங்க, கதறாங்க. அப்பா அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் எப்படி என் பையனை பிரிஞ்சு நாங்கள் துடி துடிக்க இப்போ இறந்து போகிறோமோ அதே மாதிரி நீயும் உன் மகனை பிரிஞ்சு துடி துடித்து இறந்து போவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க. அந்த சாபத்தால் தான் தசரதர் ராமரை பிரிஞ்சதால் மன வருத்தப்பட்டு அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவர் அதை தாங்க முடியாமல் இறந்து போயிட்டார் தசரதர். பரதனை கூட்டிகிட்டு வரத்துக்கு ஆளாமிச்சாங்கல்ல, பரதனும் சத்ருக்கனும் திரும்பி வராங்க. அப்போ ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளே வரும்போதே ஒரே அபசகுனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஊரே நிசப்தமாக இருக்குது. அரண்மனை அடையிறாங்க, யாருமே அரண்மனையில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரில, எல்லாரும் ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. பொண்ணே கைகை பார்க்க போகிறாரு பரதன். அப்பா எங்கம்மா, அப்பா எங்கம்மா, என்னது அப்பா இறந்து விட்டாரா, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறான் பரதன். என்னது எப்படிம்மா இறந்தாரு, நல்ல வேளை அம்மா அண்ணாவாவது ராமர் பக்கத்தில் இருந்தாரே, எனக்கு எதனா செய்தி சொன்னாரா அப்படிலாம் கேட்குறாரு. அப்பவும் கைகை வந்து கம்முன்னு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ பட்டாபிஷேகம் போகணுன்னு நான் வரேன் கேட்டேன், ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணுன்னு சொன்னேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னதும் ராமர் காட்டுக்கு போயிட்டாங்க, லக்ஷ்மணனும் சீதையும் கூட போயிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே பரதனால் தாங்க முடியல. அவனுக்கு அப்படியே என்னது, அண்ணா 14 வருஷம் வருட காலம் நம்ம காட்டுக்கு இருப்பாங்களா, என்னம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணிங்கன்னு அவனுக்கு அப்படியே அழுகுறான். அப்போ அவன் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான், அம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ரொம்ப அண்ணே அவங்க அம்மாவை கோபத்தோடு பார்க்குறான். அப்போ தான் வந்து கைகைக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம், நம்ம மகனையும் நம்மளை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ தான் கைகைக்கு நம்மளை அவளோட செஞ்ச தப்பு புரியுது. அவனுக்கு ரொம்ப கோபத்தோட அம்மா கிட்ட கத்திட்டு அவன் கிளம்பி, நான் காட்டுக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். ராமர் சித்திரக்கூடம்ன்ற இடத்துல தான் தங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் தூரத்துலேயே தன்னோட வந்த படையெல்லாம் தூரத்துலேயே நிறுத்தி வச்சுட்டு ராமரை சந்திக்க பரதம் மட்டும் போகிறாரு. அழுதுகிட்டே போய் ராமர் காலடியில் விழுந்துட்டு, அண்ணா ஏன்னா அப்பாவை விட்டுட்டு வந்தீங்க, உங்களை பிரிஞ்ச துக்கம் தாங்காமல் அப்பா இறந்துட்டாரண்ணா, நான் தாத்தா வீட்டில் இருந்தேன், நீங்கள் திரும்பி வாங்க ஊருக்கு போகலாம், நீங்கள் வந்தால் தான் நீங்கள் தான் மகுடம் சூட்டணும் அப்படின்னு பரதன் அழறான்.
அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ராமரால் அதை தாங்கிக்கவே முடியல, அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, பக்கத்துலேயே ஒரு மந்தாகினின்னு ஒரு நதி இருக்குது, அங்கே போய் தகப்பனாருக்கு என்னென்ன கிரியை செய்யணுமோ அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வராரு. அப்புறம் மறுநாள் பரதன் சொல்கிறார், வாங்கண்ணா போகலாம் போகலான்றாரு. அப்போ வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராமனுடைய பிரதிநிதியாக பரதா நீ நாட்டை ஆள் அப்படி சொல்கிறாரு. உடனே அதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை, சரிங்கண்ணா உங்களுடைய எதனா ஒரு பொருள் கொடுங்க, அதை நான் வச்சுக்கிட்டு நான் நாட்டை ஆள்றேன்னு சொல்லிட்டு ராமர் போட்டிருந்தேன் செருப்புன்னு சொல்கிறது அந்த காலத்தில் பாதுகைன்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு பாதுகையும் எடுத்துக்கிட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு நம்மளை அவர் அயோத்திக்கு திரும்பி வராரு. வந்துட்டு அந்த சிம்மாசனத்தில் அந்த ரெண்டு பாதுகையும் வச்சு ராமருடைய பேரில் பரதன் நாட்டை ஆள ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ராமர் வந்து சித்திரக்கூடத்திலிருந்து கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவடிங்கிற இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டு அங்கே வசித்து வராங்க. இதுக்கு இடையில் ராவணனுடைய தங்கை சூர்பனகைன்னு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க ஒரு நாள் தற்செயலாக என்ன பண்ணுறாங்க, ராமரை பார்க்குறாங்க. ராமர் இவ்வளோ அழகாக இருக்கிறாரே அப்படின்னு அவர் மேலே ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டுட்டு வந்து, என் பேர் சூர்பனகை, நான் ராவணனுடைய தங்கை, இங்கே எனக்கு இன்னொரு ரெண்டு சகோதரர் இருக்காங்க, அவங்க கரண் தூஷணன்னு பேர், அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் பக்கத்து காட்டுக்கு அதிபராக இருக்கிறாங்க, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சூர்பனகை ராமரை கேட்குறாங்க. உடனே ராமர் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க சீதி அந்த சூர்பனகையை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண, தூரத்தில் இருக்க லக்ஷ்மணரை பார்த்துட்டு அவங்க போய் கிட்ட போய் லக்ஷ்மணர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. உடனே சீதையை பார்த்து, இந்த அழகான பொண்ணு இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் இப்போவே அவளை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு கோபமாக சீதை மேலே பாய வரா. உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணார், கத்தி வச்சிருக்கிறார் இல்லையா, அதை வச்சு அந்த வாழை வச்சு சூர்பனகையோட மூக்கை கட் பண்ணிட்டுறாரு. உடனே மூக்கில் அப்படியே ரத்தம் அப்படியே வழியுது. உடனே அவன் என்ன பண்ணுறா, காட்டில் பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னால அந்த கரண் தூஷணன்னு அவளுடைய அண்ணா கிட்டே போய் சொல்கிறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை படை திரட்டிட்டு வராங்க. ராமர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மணா சீதையை பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய படையோட ராமரே ஒரு ஆளாக நின்று அந்த யார் சொன்னேன்னு கரண் தூஷணன் அவங்கள அந்த படையோடு சேர்த்து கரண் தூஷணனை பதம் பண்ணிடுறாரு ராமர். சூர்பனகைக்கு உடனே பயம் வந்துடுது, அப்படி நடுங்குறா, என்னடா நம்ம ரெண்டு அண்ணனையும் அந்த படையையும் இந்த ராமரை அப்படியே அழிச்சிட்டாரே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் என்ன பண்ணால் ராவணங்கிட்ட ஓடி போகிறா. மூக்கறுப்பட்ட தங்கையை பார்த்து ராமர் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே சூர்பனகை எல்லா கதையும் சொல்கிறா. அண்ணா அந்த அழகிய சீதையை நான் உனக்காக கொண்டு வர முயன்றேன்னா, ராமர் வந்து ராமனை நம்ம வந்து தண்டிக்கிறதுக்கு இதுதானா கரெக்ட் வழி, நீங்கள் போய் சீதையை இலங்கைக்கு தூக்கிட்டு வந்துருங்க, அவன் சீதை எங்கே இருக்கான்னு தெரியாமல் ராமன் இறந்து போயிடுவாருண்ணா, இதான் நம்ம ராமரை பழி வாங்கிறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு சூர்பனகை தவறாக எல்லாத்தையும் சொல்கிறான். இதை கேட்ட ராவணன் என்ன பண்ணுறான், நம்ம தங்கைக்கு ஒரு அவமானம் வந்துடுச்சு, இதுக்கு பழி வாங்கலாம், அதே நேரத்தில் நம்ம சீதையும் அடையலாம் அப்படின்னு நம்ம உடனே ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு புஷ்பகம்னு ஒரு விமானம் அந்த காலத்தில் அப்படி தான் பறந்து போகிறதுக்கெல்லாம் இருந்திருக்கு, அந்த விமானத்தில் ஏறி மாரிசன் இருக்கிற இடம் போகிறார். மாரிசன் யார், அந்த தாடகைன்னு ஒருத்தர் அரைக்கி அரைச்சாங்கல்ல அவருடைய மகன், அங்கே போய் நிற்கிறார் ராவணன். போயிட்டு ராமன்ற பேரை சொன்னோடனே மாரிசனுக்கு நடுக்கம் வந்துடுது, என் அம்மாவை கொன்னவனை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு மாரிசன் நினச்சான். அவ்வா எனக்கு ஒரு டவுட்டு, மாரிசன் எப்போ இறந்தாச்சே? இல்லைப்பா, அப்போ தாடகை அறைக்கையை கொண்டாங்கல்ல அப்போ அழிக்கும் போது மாரிசனை கடலில் தூக்கி போட்டார் ராமரு, புரியுதா? ஓ ஆமால, சரியவ்வா. மாரிசன் நடுங்கி கொண்டே ராவணனை பார்த்தான். நீ ராமரை சரியாக புரிஞ்சிக்கல ராவணா, ஏன்னா விஸ்வாமித்திர யாகத்தும் போது ஒரே அம்பாலேயே சுபாகுவையை கொண்டாங்க, ஒரே அம்பாலே என்னை கடலில் தள்ளினார், அதுவும் இல்லாமல் நீ சீதை அடைய முயலாம் முயற்சிக்காத, அவ வந்து ஒரு நெருப்பு சுட்டு சாம்பலாக்கிடுவா உன்னை, தயவு செய்து இந்த ஆசையெல்லாம் விட்டுடு அண்ணான்னு மாரிசன் ராவணங்கிட்ட சொல்கிறான்.
ஆனா மாரிசன் புத்திமதிய ராவண கேட்க தயாரா இல்லை. அவர் என்ன சொல்றான், ராவண நீ எனக்கு உதவ முடியுமா முடியாதான்னு. ஏன்னா இவனுக்கு மனசே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியோ எனக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு மாரிசன் நினச்சிக்கிட்டு ராவணன் போடுற திட்டத்துக்கு உதவ ஒத்துக்கிட்டான். ஒரு நாள் சீதை வந்து அவங்க குடிசைக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப அழகாக ஒரு பொன் கலரில் ஒரு மான் குதிச்சு குதிச்சு ஓடுது. உங்களுக்கு அதை பார்த்த உடனேயே அது ரொம்ப ஆசை வருது, அது எப்படின்னா பிடிச்சி கொஞ்சணும் அப்படின்னு தோணுது. உடனே ராமர்கிட்ட காமிச்சு, அங்கே பாருங்கள் அந்த மான் எவ்வளோ தகதகன்னு அழகாக இருக்குது, எனக்கு அதை பிடிச்சி கொடுங்கன்னு ராமர்கிட்ட கேட்குறா சீதை. ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, சரி லக்ஷ்மணனை பார்த்து நான் சீதை ஆசைப்பட்றா, அந்த மானை நான் பிடிச்சிட்டு வந்து சீதைக்கு கொடுக்குறேன், நீ சீதையை பார்த்துக்க, நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறார். உடனே லக்ஷ்மணன் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார், இல்லைண்ணா அது எதனா ஒரு அரக்கனாக கூட இருக்கலாம், நீங்கள் நம்ம வேணாண்ணா போவாதீங்கன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை சீதை ஆசைப்பட்டுட்டா, அது மாதிரி அரக்கனாக இருந்தால் நான் கொன்னிடுவேன், மானாக இருந்தால் பிடிச்சிட்டு வந்து சீதைக்கு கொடுக்குறேன், நீ சீதையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு மான் பின்னாடி ஓடுறாரு. இது யார் அந்த மானு, இந்த மாரிசன் சொன்னேன்ல அவன்தான் அந்த அரக்கன், மான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே ராமர் ஓடுறாரு. அப்படி வேகமாக மான் காட்டுக்குள்ளே ஓடுது, ராமரால் பிடிக்கவே முடியல. என்ன பண்ணுறாரு, யோசிச்சு ஒரு அம்பு எடுத்து அந்த மான் மேலே விடுறாரு. பிடிக்க முடியலன்னு சொன்னோடனே அம்பு எடுத்து விடுறார். அந்த அம்பு போய் அது மேலே பட்டவுடனே மாரிசன் என்ன பண்ணுறான்னா, ஓ சீதா, ஓ லக்ஷ்மணா அப்படின்னு கத்தி கீழே விழுந்து உயிரை விட்டுடுது அந்த மான். உடனே அந்த குரலை கேட்டு சீதை என்ன பண்ணுறா, அது தன்னுடைய கணவருடைய குரல் தான். லக்ஷ்மணா உங்கள் அண்ணன் உனக்கு பேசுறது கேட்கலையா, கத்துறது கேட்கலையா, நீ போய் கண்டிப்பாக உதவி பண்ணவருக்கு என்னவோ ஏதோ நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாவ. நீங்கள் இருங்க இருங்க, நீங்கள் போகாதீங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண தன்னோட அம்பின் நுனியால் தரையில் ஒரு கோடு போட்டுட்டு, இந்த கோட்டை தாண்டி எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வெளியில் வராதிங்க, வெளியில் வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, தேவர்கள் உங்களை காப்பாற்றட்டும், நான் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமரை தேடி லக்ஷ்மணர் போகிறாரு. இப்போது இதுதான் சரியான தருணம் நினச்சி ராவண அப்படியே ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கமண்டலம் வச்சுக்கிட்டு ஒரு அப்படியே சன்னியாசி மாதிரி வேஷம் பூண்டுக்கிட்டு அந்த கோட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு, அம்மா தாயே பிச்சாந்தேகி அப்படின்னு பிச்சை கேட்குறாரு சீதை கிட்ட. சீதை என்னதான் இது வாசலில் ஒரு புதிய குரல் கேட்குதுன்னு வந்து எட்டி பார்க்குறான். சீதை வெளியில் வந்து எட்டி பார்த்த உடனே வெளியில் ஒரு துறவி இருக்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணுறா, உள்ளே போய் உணவு எடுத்துட்டு வரத்துக்காக குடிசைக்குள்ளே போகிறான். அப்போ ராவணன் இது என்ன கோடு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கோட்டில் ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு, ராவணன் வைக்கிறான். வச்ச உடனே நெருப்பு அப்படியே திகுதுகுன்னு அந்த கோட்டில் எரியுது. அப்படின்னா நம்ம இது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராவணன் அந்த கோட்டுக்கு வெளியிலேயே நின்றுடுறாரு. சீதை உணவு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு ஐயா இந்தாங்க அப்படின்னு கூப்பிடுறா. இந்த உடனே இந்த கோட்டை தாண்டி உள்ளே வாங்க, எனக்கு இந்த கோட்டை தாண்டி வெளியில் வரத்துக்கு அனுமதி இல்லையா, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் உள்ளே வரமாட்டேம்மா, எனக்கு அப்படின்னா எனக்கு இந்த பிச்சை சாப்பாடே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராவண சொல்லிடுறாரு. உடனே சீதை என்னென்ன யோசிக்கிறான்னா, ஒரு துறவிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு கோட்டை தாண்டி போய் உணவை அந்த பாத்திரத்தில் கொட்ட போகிறா. உடனே இந்த துறவி ராவணனாக மாறியாச்சு, மாறிட்டு சீதை கையை பிடிச்சி இழுத்து, நான் தான் இலங்கையோட அரசன் ராவண, நீ என்னோட வந்து இலங்கைக்கு ராணியாக வாழலாம், இந்த ராமரோட வாழ வேணாம் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி சீதையை விமானத்தில் ஏற்றி இலங்கைக்கு கடத்திட்டு போகிறான் ராவணன். இதுக்கிடையில் ராமர் வந்து அந்த பர்ணசாலை குடிசையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ லக்ஷ்மணன் எதிர வர்றத பார்க்குறாரு. என்ன லக்ஷ்மணா நீ சீதையை தனியாக விட்டுட்டு இங்கே வர அப்படின்னு ராமர் கேட்குறாரு. உன்னை லக்ஷ்மண சொல்கிறாரு, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து, லக்ஷ்மணான்னு கத்துன சத்தம் கேட்டது, உடனே சீதை வந்து அவங்க அண்ணி வந்து உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு போய் பார்க்க சொன்னாங்க
அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அன்னி பத்திரமா சீதை இருப்பாங்க, அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பர்ணசாலைக்கு வராங்க. வந்தால் அங்கே பர்ணசாலையில் சீதை இல்லை. உடனே ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே அங்கே காட்டில் ஓடுறாங்க. சீதா சீதா சீதான்னு கத்துனா எங்கேயுமே சீதை இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வாக தேடி 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 அலைஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் இங்கேயே இருந்து நானும் இங்கேயே இறக்க விரும்புகிறேன்னு ராமர் சொல்கிறாரு. ஆனால் லக்ஷ்மணர் இல்லை, நம்ம சீதையை தேடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சீதையை தேடிக்கிட்டு காடு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வராங்க. இந்த நேரத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது அங்கே ஜடாயுன்னு ஒரு பறவை இருக்குது, கழுகுலேயே மிகப்பெரிய ஒரு பறவை ஜடாயுன்னு. அது வந்து தசரதர்லாம் நல்லா தெரியும். அது போய் என்ன பண்ணி சீதையை தூக்கிட்டு போகிற ராவணன் தான் மூக்கால் குத்தி 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 சண்டை போடுது. ஆனால் ராவணன் என்ன பண்ணுறான், தங்க வாழை எடுத்து அது ரெக்கைகளை ரெண்டையும் வெட்டி விட்டுறான். ரெக்கை வெட்டினோன்னே அந்த பறவையால் பறக்க முடியல, அது தபால்னு கீழே விழுந்துடுது பூமியில். ராமரும் லக்ஷ்மணரும் தேடிட்டே வராங்கல்ல, அப்போ ஜடாயு கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க. உடனே அந்த பறவை எடுத்து தம் அடியில் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சுன்னு அதுக்கிட்ட கேட்கும்போது அந்த ஜடாயு சொல்லுது, நம்ம ராவணன் தான் சீதையை கடத்திட்டு போகிறாங்க இலங்கைக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டேன், ஆனால் ராவணைய ரெக்கையை வெட்டிட்டதுனால நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜடாயு இறந்து போயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராமரும் லக்ஷ்மணரும் இலங்கையை நோக்கி பயணப்படுறாங்க. ராவண இலங்கைக்கு சீதையை கூட்டிகிட்டு போனவுடனே அந்த அரண்மனையெல்லாம் கொண்டு போய் சுற்றி காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அங்கே இருக்கிற பணிப்பெண்களை கூப்பிட்டு இந்த பெண்ணுக்கு என்ன தேவையோ, உணவு நகைகள் பட்டு துணி என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் ராவண. ஆனால் சீதைக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே வேணாம், எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், ராவணன் சொல்லி சொல்லி பார்க்குறான். அப்புறம் என்ன சொல்கிறான், நான் உனக்கு ஒரு வருஷ காலம் அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீ என்னை மனம் மாறி என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வனம், அசோக வனம்னு ஒரு இடத்துல கொண்டு போய் சீதையை கொண்டு போய் வச்சிட்றான். வச்சுட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அங்கே இருக்கிற காவலாளியெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க, கவனமாக கண்ணே தூங்கவே கூடாது, நீங்கள் கவனமாக சீதையை பார்த்துக்கணும்னு உத்தரவிடுறான். மறுநாள் காலையில் பம்பை நதிக்கரையில் சபரி ஆசிரமத்துக்கு ராமரும் லக்ஷ்மணரும் போகிறாங்க. அங்கே வந்து மதங்க முனிவரும் அவரோட சீடரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சபரின்னு ஒரு அம்மா தொண்டு புரிஞ்சிக்கிட்டு வாழ்ந்து வராங்க. அவங்க ராமரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த சபரிக்கு நல்ல கனி வகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றுன்னா சுவைத்து பார்த்து கொடுக்குறாங்க ராமருக்கு. ராமர் அதை வந்து தப்பாகவே நினைக்கல, அவர் அதில் வந்து அந்த அம்மாவுடைய அன்பு தெரியுது, எந்த பழம் நல்ல பழம்னு பார்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் ராமரும் லக்ஷ்மணரும் அவங்க காலில் விழுந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷியமுகம்னு ஒரு இடத்த வந்து அடைகிறாங்க. அப்போ வர்றத வந்து அந்த ஒரு மலை இருக்குது, அந்த மலை உச்சியிலே இருந்து சுக்ரீவன் பார்க்குறான் யார் ராமரும் லக்ஷ்மணும் வர்றத. ஆனால் தான் அண்ணன் வாலியோட ஆட்கள்னு நினச்சி பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிறான் யார், சுக்ரீவன். ஏன்னா சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை வந்து வாலி பிடுங்கிக்கிட்டார், அதனால் வாலிக்கிட்ட சுக்ரீவனுக்கு ஒரு பயம். ஒரு காலத்தில் வாலியும் சுக்ரீவனும் ரொம்ப நேசிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த இடம் பேர் கிஷ்கிந்தைன்னு ஒரு நகரத்தில் இருந்தாங்க. ஒரு தடவை மாயாவின் ஒரு அரக்கன் வாலியை போருக்கு கூப்பிட்டான். வாலியும் சுக்ரீவனும் அன்போ அவனோட போரிட ஓடி வந்தாங்க. அரக்கன் பயந்து போய் ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். சுக்ரீவினை குகை வாசல்லே வச்சுட்டு வாலி மட்டும் உள்ளே போய் அந்த அரக்கனை சாவடிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டான். ஆனால் உள்ளேருந்து ஒரு சத்தம் எதுவுமே வரலை, சத்தம் போடுறது மட்டும் கேட்குது, வாலி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ, நம்ம அண்ணனை வந்து அந்த அரக்கன் கொண்டுட்டான் நினச்சி, இந்த அரக்கனை நம்ம எப்படியும் வெளியில் வரக்கூடாது நினச்சி ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த குகை வாயில் சுக்ரீவன் மூடிடுறாரு வாயில். அப்புறம் போயிட்டு நம்ம தான் அண்ணன் தான் இறந்துட்டாரே, நாட்டில் அரசர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிஷ்கிந்தைக்கு இவர் முடி சூட்டிக்கிட்டார். யார், சுக்ரீவன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வாலி உயிரோடு வராரு, அந்த பாறாங்கல்ல தள்ளிட்டு வராரு.
ஆனால் அவர் வந்து சுக்ரீவனை தப்பாக நினச்சிட்றாரு. நம்மளை வேணும்னே வச்சு அந்த குகையில் வச்சு என்னை மூடிட்டான் அப்படின்னு. இதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பகையாயிடுது. ராமரையும் லக்ஷ்மணையும் பார்த்த சுக்ரீவன் என்ன பண்ணுறானா, அவனுடைய டியர் ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டு வந்து அனுமாரை, யாருக்கு சுக்ரீவனுக்கு, அவர் அனுமாரை கூப்பிட்டு அவங்க யார் என்ன போய் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அனுமாரும் என்ன பண்ணுறாரு, வேஷத்தை மாற்றி ஒரு துறவி மாதிரி மாற்றிக்கிட்டு ராமருக்கு லக்ஷ்மணத்தை போய் பார்த்து அவங்க யார் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம் ராமரை பார்த்த உடனே. உடனே தன்னுடைய உண்மையான உருவத்தை, துறவி வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான ரூபத்தை காமிக்கிறாரு. அப்படியே காலில் விழுந்து, ராமர் காலில் விழுந்து வணங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரெண்டு தோள்லையும் லக்ஷ்மணரையும் ராமரையும் வச்சுக்கிட்டு சுக்ரீவன் மலை உச்சி மேலே இருக்கிறாருல அங்கே கூட்டிக்கிட்டு போகிறாரு. சுக்ரீவனும் ராமர் லக்ஷ்மணரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ரெண்டு பேரும் சுக்ரீவனும் தன்னுடைய கதை என்னன்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. சுக்ரீவன் என்ன சொல்கிறாருன்னா, நானும் அனுமார் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சீதையை மீட்டு தரத்துக்கு எல்லா உதவிகளும் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் வாலியை வதம் பண்ணி எனக்கு என்னுடைய நாட்டை மறுபடியும் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. வாலிக்கு பயந்து தான் மலை உச்சியில் வந்து இப்போ ஒளிஞ்சிகிட்டு இருக்கார் சுக்ரீவன். ராமர் கொடுத்த வாக்குப்படி வாலியை வதம் பண்ணி மறுபடியும் சுக்ரீவனுக்கு நாட்டையும் மீட்டு கொடுத்துட்றாரு. இப்போ சுக்ரீவன் என்ன பண்ணுறாரு, அனுமாரை கூப்பிட்டு இலங்கையில் சீதை எங்கே இருக்காங்கன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வர முடியும், உன்னால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமர்கிட்ட வந்து, நீங்கள் எதனா ஒரு அடையாளம் கொடுங்க சீதையை பார்த்தாங்கன்னா நான் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமர் தன்னுடைய முத்திரை மோதிரம் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அனுமார்கிட்ட கொடுக்குறாரு. அனுமார் ராமர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இலங்கையை நோக்கி பயணமாகறார். வானரப்படை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கடற்கரை வரைக்கும் போகிறாங்க அனுமார். அனுமார் நம்மளை மாதிரி அந்த அவ்வளோதான் இருக்கிறார் ஹைட்டு எல்லாமே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே யோசிக்கிறார், எப்படி இந்த நம்ம இந்த கடலை தாண்டது அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஜாம்பவான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறாரு. ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார், அனுமாரை பார்த்து, உன்னுடைய பலம் தைரியம் புத்தி இது எல்லாருக்குமே தெரியும், நீ கருடனை போல பறக்க முடியும், உனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்பிக்கையும் தைரியம் கொடுத்துட்டாரு. எப்பவுமே அனுமாருக்கு அவர் நம்பிக்கை பலத்தை பற்றி ஞாபகப்படுத்தினா யாருன்னா, அவருடைய உடல் அப்படியே பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறாரோ நிலமே அதிருதான். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு, அனுமார் வந்து ஒரு விமானம் மாதிரி ஆயிட்டு வெகு வேகமாக கடல் மீது பறந்துக்கிட்டு போயிட்டுருக்காராம். அப்போ அனுமாரை கடலை நோக்கி ஏதோ ஒரு சக்தி அவரை கீழே இழுக்குதான். திரும்பி பார்த்தா பெரிய அரைக்கி ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே இவரை வந்து என்ன பண்ணுறாராம், அந்த அரைக்கி வாயில் விழுங்கிறதுக்கு பார்க்குதான். அப்படியே வாயை நுழைஞ்சி வாய்க்குள்ளே நுழைஞ்சி அவ உடலை ரெண்டாக்கிட்டு வெளியில் வந்துட்டாராம். அந்த அரைக்கி யாருன்னா, நாக மாதாவான் சுரசைன்னு அந்த அம்மா பேர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அனுமாரை வாழ்த்தி நீ போகிற காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஒரு வழியாக இலங்கையை போய் சேர்றாரு. ஒரு ஒரு அரண்மனை வாசல்லையும் பலத்த காவலாக இருக்குது. அப்படி இப்படி தேடி தேடி பார்க்குறாரு. கடைசியாக ஒரு இடத்துல மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு கீழே அப்படியே பார்க்கும்போது அங்கே ஒரே மெலிந்த தோற்றத்தோட ஒரு பெண் வந்து ஒரு மரத்தடியில் இருக்கிறத பார்க்குறாரு. ஒரு நகை கூட மேலே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இவருக்கு வந்து என்னென்னா, அதுதான் சீதாதேவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்றாரு அனுமார். உடனே என்ன பண்ணுறாரு, அப்படின்னு மெதுவாக போய் அவளை வணங்குறாரு. அவளை வணங்கிட்டு, தாங்கள் யாராவது தேவதையா இல்லை அரசகுமாரியா, கண்ணீரும் துக்கத்தையும் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ராஜகுமாரி மாதிரி தெரியுது, நான் தேடிக்கொண்டிருக்கும் சீதையா நீங்கள் என்று கேட்டார். உடனே அவள் சொல்கிறாளாம், ஆம் நான் சீதை தான், உங்களுக்கு என் கணவரை தெரியுமா, நீங்கள் யார், நான் தெரிந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். நான் அனுமார், நான் ஸ்ரீராமரின் தூதன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ராமர் கொடுத்த மோதிரத்தை எடுத்து அவங்க சீதைக்கிட்ட கொடுக்குறாரு. மோதிரத்தை கொடுத்துட்டு
தாயே, இன்னும் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், நீங்கள் என் முதுகில் உட்காந்துக்குங்க, இப்போவே நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இவ ஆச்சரியமாக பார்க்குறாங்க சீதை. எப்படி இந்த உருவ முதுகில் கொண்ட ஓ உங்களுக்கு சந்தேகம் வருதான்ட்டு தன்னுடைய பிரம்மாண்ட உருவத்தை காமிக்கிறாராம். அவன் உடனே என்ன பண்ணுறான், சீதை சொல்கிறா, இல்லை வேண்டாம், நீங்கள் அது மாதிரி தூக்கிட்டு போனால் அது ராமருக்கு பெருமை தராது, நீங்கள் தனியாகவும் இங்கே சண்டை போட முடியாது, அதனால ராமர் வந்து இங்கே போர் புரிஞ்சு என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற சூடாமணின்னு ஒரு ஆபரணம் இருக்குது, அதை எடுத்து இதை நீ கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுங்க, ராமர் என்னை வந்து இதை பார்த்த உடனே நான் சீதை இதோடதுன்று அவர் தெரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அனுமார் சீதையை வணங்கிட்டு வெளியில் வர்றார். அனுமார் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட பலம் ராவணனுக்கு தெரியணும்னா நம்ம எதனா பண்ணணும் அப்படி நினச்சி அங்கே இருக்க பூச்செடி மரம் எல்லா கூரை வீடுங்க அந்த பில்டிங் எல்லாத்தையும் உடைக்கிறாரு, செடிங்களை பிடிச்சி வேரோட மரத்தை கீழே சாய்க்கிறாரு, இந்த மாதிரி ஒரே தும்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்க அரக்கங்கள்லாம் வந்து அனுமாரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அனுமார் என்ன பண்ணுறாங்க, ராவணனுடைய தர்பாருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சபையில் மந்திரிங்கள்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அனுமாரை யாருன்னு. அப்போ என்ன பண்ணுறாரு அனுமார், சுற்றி பார்க்குறாரு, எல்லாருக்கும் உட்காரத்துக்கு ஒரு இருக்கை இருக்குது, இவருக்கு ஒரு இருக்கை கூட போடலை. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஸ்ரீராமச்சந்திர தூதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாழை சொயின்னு சுற்றி 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 ராவணனுடைய சேர் இருக்கெல்லாம் உட்காந்துருக்காங்கள்ல, அதை விட ஹைட்டாக போட்டு அது மேலே ஒரே ஒரு ஜம்பாக ஏறி அதில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு சொல்கிறார், நான் ராமருடைய தூதன், சீதை எங்கே இருக்க வச்சுருக்கீங்கன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ ஸ்ரீராமர்கிட்ட போய் சொல்லுவேன், அவர் வந்து உங்களெல்லாம் என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதுக்கு பதிலாக ராவணா நீ ராமர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைனா நீ எழுத்த குற்றத்துக்கு உன் நாடு எல்லாம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அவனை கொல்ல சொல்லி உத்தரவு கொடுக்குறான். யார், அனுமார. உடனே ராவணனுடைய தம்பி விபீஷணன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாம் வேணாம், அரசு தூதனை கொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாரு. உடனே அப்படின்னா வானரத்து வாழை கொளுத்துங்க அப்படின்னு ராவணன் சொல்லிட்டான். உடனே வாழை வச்சு நிறைய துணியை கட்டி கட்டி பெருசாக, அந்த வாழ் தான் பெருசாக இருக்கே, அதில் போட்டு எண்ணெயை ஊற்றி கொளுத்திடுறாங்க. உடனே அனுமார் என்ன செஞ்சார் தெரியுமா, அங்கே ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படி ரூம் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி 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 குதிச்சு 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 அந்த பில்டிங்கையே பற்ற வச்சிடறாரு, அந்த அரண்மனையை பற்ற வச்சிடறாரு. மறுபடியும் அரண்மனையை விட்டு வெளியில் வராரு. ஒரு ஒரு பில்டிங்லேயும் அப்படியே குதிச்சு தாவி தாவி போறோன்னு எல்லாமே பற்றிக்கிட்டு எரியுது. கடைசியாக கடலில் வந்து அவர் வாழை தண்ணியில் நினச்சி அந்த தீயை அணைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திடீர்னு சந்தேகம் வருது, ஐயோ சீதை இருக்கிற இடமும் எரியுமோ, அந்த இடமும் பற்றிக்கிட்டு எரியுதோன்னு. அப்புறம் கிட கடகடன் பறந்து போய் பார்க்குறாரு, அந்த இடம் அப்படியே குளிர்ச்சியாக அப்படியே காடுகள் அந்த மரங்கள்லாம் இருக்கிற இடம் அப்படியே அமைதியாக ஒன்றுமே ஆகலை, சரின்னு நிம்மதியாக இருக்கு இவருக்கு. உடனே அனுமார் வந்து ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்துட்டு அவங்கள வணங்கிட்டு கண்டேன் சீதையன்னு சொல்லி அந்த சீதையுடைய சூடாமணியை ராமர் கையில் கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே ராமருக்கு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உலகத்திலே யாரும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சிருக்க அனுமார், உனக்கு நான் என்ன செய்ய போகிறனோ அப்படின்னு ராமர் நெகிழ்ந்து போயிட்டாரு. அவ்வா, பேசாம அனுமாரே சீதையை கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்லைப்பா, அதான் சீதை சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நான் வர முடியாது, அது ராமருக்கு மரியாதையாக இருக்காது, போரிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல. அடுத்து என்ன செய்யணுன்றத சுக்ரீவன் ராமரோட பரிசீலனை பண்ணுறாரு. அப்புறம் ஒரு நல்ல நேரத்தில் வானரப்படை முழுவதையும் கடலை நோக்கி போகிறாங்க. சில நாட்களில் வந்து அவங்க அந்த மகேந்திர மலையை அடையிறாங்க. அடைஞ்சிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எப்படி நம்ம இந்த கடலை கடந்து போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
இலங்கையில் ராவணன் வந்து தான் ஒற்றர் மூலம் பெரிய வானரப்படை கடலுக்கு அந்த பக்கம் எல்லாரும் படை திரண்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் அமைச்சர்களை கூப்பிட்டு யோசனை கேட்குறான். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ விபீஷ்ணர் சொல்கிறாரு, அண்ணா வேணாம், நீ ராமருடைய மனைவியை கடத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க, இங்கே இந்த தயவு செய்து சீதையை திருப்பி கொடுத்துருங்க, இந்த சண்டையே நமக்கு வேணாம், மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒருபோதும் ராவணன் சம்மதிக்கலை. ராவணனுக்கு இன்னொரு தம்பி இருக்கான், கும்பகர்ணன் பேர். அந்த தம்பியும் இப்போ யோசனை கேட்குறான், அண்ணா நீ சீதை எடுத்துகிட்டு வரும்போது என்கிட்ட யோசனை கேட்கல, இருந்தாலும் பரவாயில்ல நான் உன் பக்கம் இருப்பேன், ராமனையும் லக்ஷ்மணையும் கொல்லுவேன், கவலைப்படாதீங்க, யுத்தத்துக்கு தயார் பண்ணுங்கன்னு அந்த கும்பகர்ணன் ராவணன்கிட்ட சொல்கிறாரு. அவ்வா, கும்பகர்ணன்னா தூங்கிட்டே இருப்பார் அவர் தானே? ஆமாப்பா, கும்பகர்ணன் என்ன பண்ணுவார்னா 6 மாதம் தூங்குவார், அடுத்த 6 மாதம் விழிச்சிட்ருப்பார், அது அவருடைய இயல்பு. இப்போ ராமர் சுக்ரீவன் எல்லாம் எப்படி நம்ம பாலம் அமைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய பெரிய வானரப்படை தானே இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடற்கரை ஓரம் பெரிய பெரிய பாறாங்கல், ரொம்ப பெருசு அது, அது எல்லாம் லேசாக அவங்க தூக்கிட்டு லேசாக தூக்கிடுறாங்க. அவங்க தூக்கிட்டு வந்து ஒரு ஒரு கல்லாக அப்படியே பாலம் மாதிரி இந்த கடலில் போட ஆரம்பித்தாங்க. இதில் தான் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, அணில் வந்து இதை பார்த்துட்டே இருந்ததா. அணிலுக்கு வந்து முன்னாடி காலத்துலலாம் முதுகில் 3 கோடு கிடையாது, அணில் அப்படியே பார்த்துட்டே இருந்ததான். நம்மளும் எதனா ராமருக்கு செய்யணும்னு நினச்சி குடுகுடுன்னு போய் தண்ணியில் விழுந்துச்சான். தண்ணியில் விழுந்தோன்னு உடம்பெல்லாம் ஈராயிடுச்சா, மறுபடியும் வந்துதான் மேலே வந்து மணல் மேலே நல்லா அப்படி புரண்டுச்சான், மணலெல்லாம் ஒட்டிக்கிச்சான், மறுபடியும் குடுகுடுன்னு போய் அந்த கடலில் நனைஞ்சுதான், மண்ணெல்லாம் அங்கே கொட்டிச்சான், மறுபடியும் நனைஞ்சிட்டு வந்துதான். இதே மாதிரி செஞ்சதை பார்த்துட்டே இருந்தாரா ராமர். அப்படியே அணில எடுத்து கூப்பிட்டு, அன்பான உங்களுக்காக என்னால் இந்த சேவை செய்ய முடியுது அப்படின்னு அணில் சொன்னதுனால அணில் அப்படியே தடவி கொடுக்குறாராம். அதான் அந்த அணிலுக்கு முதுகில் 3 கோடி இருக்குன்னு சொல்லுவாங்க. வானரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கடலுடைய ஆழத்தை அளந்து அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெருக்கிற பெரிய கற்களை போட்டு ஒரு வழியாக பாலம் போட்டு அமைச்சிட்டு அது வழியாக இலங்கைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான் ராவணன், சீதையை போய் பார்க்கலான்ட்டு ஒரு தலையை வெட்டி, ரத்தம் தோஞ்ச ஒரு தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு சீதை முன்னாடி நின்று, இந்த பாரு நான் ராமரை வெட்டிட்டேன் அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே சீதை அப்படியே மயக்க அடித்து கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நாள் கழித்து அங்கே இருக்கிற ஒரு அரக்கி ஒருத்தி இருக்கா, சரமான ஒரு அரக்கி. அவன் என்ன பண்ணுறா, சீதையை எழுப்பி, யாரும் ராமரை கொல்லலை, இதெல்லாம் அந்த அரக்கர்களுடைய மாயஜால வித்தை, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படாத அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து தூரத்தில் நல்ல அந்த மேலே சத்தம்லாம் போருக்கான சத்தம்லாம் துவங்கிறத கேட்டு சீதைக்கு மகிழ்ச்சி ஆகிடுது. கண்டிப்பாக ராமர் வந்துட்டாங்க, இனிமேல் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றிடுவாங்க, நம்ம ராமரோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சீதை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதற்கிடையில் யுத்தம் ஆரம்பிக்குது, மாற்றி மாற்றி யுத்தம் பண்ணிக்கிறாங்க. வானரப்படை அறக்கப்படையை தாக்குது, வானரப்படையை வந்து ராவணனுடைய புகழ்பெற்ற சேனாதிபதிகளை எல்லாம் தாக்குது. கடைசியாக ராவணனே தேரில் ஏறி களத்துக்கு வரான். அப்புறம் ராவணனுக்கும் அனுமார்க்கிடையே ரொம்ப கடுமையாக போர் நடக்குது. கடைசியில் ராவணன் என்ன பண்ணுறான், பிரம்மா அவனுக்கு ஒரு சக்தி கொடுத்துருந்தாரு, அந்த சக்தியா என்ற ஆயுதத்தை எடுத்து லக்ஷ்மணன் மீது எரியிறாரு. அது வந்து லக்ஷ்மணனுடைய மார்பை வந்து தாக்கிடுது, லக்ஷ்மணன் மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அனுமார் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ராவணனை ஒரே ஒரு குத்தா விடுறாரு. உடனே ராவணன் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அப்படியே தனி மரமாக நிற்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நாளைக்கு புதிய புதிய ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் ராவணனுக்கு வெட்கமாகவும் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, தங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அதனால் நாளைக்கு வரலான்னுட்டு நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, தான் தம்பியை எழுப்புறாரு, கும்பகர்ணை எழுப்பலாம் அப்படின்னு எழுப்புறாரு. அவன் தான் 6 மாதம் தூங்குவானே, அவன் எந்திரிக்கவே இல்லை. வீட்டியில் குத்துறாங்க, யானையை வச்சு மிதிக்க சொல்கிறாங்க, எதுக்குமே அவன் எந்திரிக்கவே இல்லை. கடைசியில் வகை வகையான சாப்பாடு எல்லாம் சமைச்சு அந்த வாசனையெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு மதுபானத்தெல்லாம் குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் எழுந்துடுறாரு. எழுந்துட்டு, அண்ணா நீ ஏன் நான் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் அந்த அவங்கள அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அனுமார், ராமர், லக்ஷ்மணர் 3 பேரும் சேர்ந்து கும்பகர்ணனையும் போரில் தோற்கடிச்சு அவனையும் இறந்து போயிட்டான்.
கும்பகர்ண இறந்த செய்தியை கேட்ட உடனே ராவணனுக்கு அப்படியே மயக்கம் ஆயிடுது. என்னடா இது, கும்பகர்ணனே இறந்துட்டானா அப்படின்ட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிரான். இதை பார்த்த இந்திரஜித்து, அப்பா நான் இருக்கும்போது நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க, நான் போகிறேன்ப்பா, நான் போய் அவங்கள வீழ்த்திட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கிடையில் விபீஷ்ணர் வந்து, அவர் நல்லவர், அவர் வந்து ராமர்கிட்ட வந்து நட்புக்கு உரையாடி நட்பாகிடுறாரு. அதனால் அவர் வந்து இந்த சண்டைக்கு போகலை விபீஷ்ணர். இந்திரஜித் என்ன பண்ணுறான்னா பிரம்மாஸ்திரன்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. அதை ஏவி விட்ட உடனே எல்லா வானரும் ராமரும் லக்ஷ்மணரும் எல்லாரும் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாங்க. விபீஷ்ணர் வந்து அரக்கனாக இருந்ததுனால அவனை ஒன்றும் பண்ணலை, அது அந்த அஸ்திரம் அவரை மட்டும் எதுவும் பண்ணலை. உடனே விபீஷ்ணர் சொல்கிறாரு, அனுமாரை போய் கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக அப்படின்னு போய் சீக்கிரம் அழைச்சி வாங்க அனுமாரை அப்படின் சொல்கிறாரு. உடனே அனுமாரை கூட்டி நீ வந்து இமயமலையில் போய் அந்த கைலாச பர்வதத்துக்கு போயிட்டு அங்கே இருட்டில் கூட உனக்கு தெரியும் மூலிகை, அந்த மூலிகையை பார்த்து என்ன மூலிகையோ அதை எடுத்துகிட்டு வா, அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்தால் தான் இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுன்றார். உடனே அனுமார் போயிட்டு பறந்து போய் அந்த மூலிகையில் கொண்டு வராரு. அது சஞ்சீவி மலை, அவருக்கு தெரியல, அப்படியே அந்த மலையே தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த மூலிகைகளை பறித்து அவங்கள எல்லாத்தையும் எழுப்பிடுறாங்க. மறுபடியும் போரில் இந்திரஜித்தரும் கொல்லப்பட்டான். கடைசியாக ராவணன் பத்து தலையோடு வந்து சண்டை போடுறாரு. ராமர் ஒரு தலையாக வெட்டி ராவணனையும் வீழ்த்திட்டாரு. சீதைக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி ஆயிடுது. ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு வருட காலம் அரக்கன் மாளிகையில் இருந்திருக்கிற, அதனால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வது சரியில்லைன்றாரு. உடனே சீதை அப்படி திடுக்கிடுறா. அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறா, நான் களங்கம் இல்லாதவள், உடனே தீ மூட்டுங்கள், நான் அதில் குதிக்கிறேன், என் துக்கத்தை போக்குறதுக்கு இது ஒன்று தான் வழின்னு சொல்கிறா. அதே மாதிரி தீ மூட்டினோடனே கணவரை வளம் வந்து அந்த தீக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் அக்னியே நான் பதிவிறது என்பது உண்மையானால் என்னை காப்பாற்று சொல்லி அதுக்குள்ளே குதிக்கிறான். அக்னி தேவன்லாம் அவங்க பூ மாறி மலர் மலர் மாலையாக பொழிகிறாங்க. ராமர் சொல்கிறாரு, இவள் பதிவிறதே என்பது எனக்கு தெரியும், ஆனால் இந்த உலகத்துக்கு தெரியணும்னு தான் இந்த கொடுமைக்கு நான் ஆளாக்குனேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ராமர் சீதை லக்ஷ்மணன் எல்லாரும் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கிட்டு விபீஷ்ணரும் மற்ற வானர வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து பரதனை பார்க்க போகிறாங்க. பரதன் வந்து இவங்களுடைய வருகைக்கு காத்துட்ருக்கிறாரு. 14 ஆண்டு வனவாசமும் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு எல்லாரும் அயோத்திக்கு வந்துட்டாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகமும் இனிதான் நடந்துச்சு. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த கோலாகலமாக கொண்டாடினாங்க. தசரதர் விருப்பமும் நிறைவேறிச்சு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ராமாயணத்தை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். கதை சூப்பராக இருந்தது. அப்பா உன்னாரு கதை தொடரீங்களா?